வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உயிரில் உறவாகிய நீடி எபிசோட் 23. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ அண்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 23, நைட் 10 மணி. பார்வதி தைரியத்தை வர வச்சு ஆதிக்கு ஃபோன் பண்ணுறான். ஆதி மொபைல், பொண்டாட்டி காலிங்னு. அதை பார்த்து ஆதிக்கு அவ்வளோ சந்தோஷம். திடீர்னு பயத்தில் திரும்பவும் கட் பண்ணிட போகிறான்னு உடனே ஃபோனை அட்டன் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸ் ரெண்டு பேருமே அமைதியாக இருக்காங்க. ஆதி, அதான் கால் பண்ணிட்டு இல்லை, பேசாமல் என்னென்ன தயக்கும். பார்வதிக்கு ஒரு வாய்ஸ் ஃபோனில் கேட்டதும் அவளுக்கு வேர்த்திருச்சு படப்படப்பாக வருது. அது வந்துன்னு தடுமாறிட்டே சொல்கிறான். ஆதி, ஏன் இப்போ இவ்வளோ பயப்படுற, நார்மல் ஆகிட்டு அப்புறம் பேசுமா. பார்வதி அவள் மூச்சு இழுத்து விட்டுட்டு நார்மலாகி பேச போகிறான். அது சரி, நான் தான் கால் பண்ணேன், எப்படி தெரியும், நான் தான் இன்னும் பேசக்கூட செய்யலையே. ஆதி, உன்கிட்ட மட்டும்தான் நம்பர் கிடைக்குமா, என்கிட்ட கிடைக்காதா, என் காந்த கண்ணழகி. பார்வதி, உங்களுக்கு என் நம்பர் கிடைச்சிச்சா. ஆதி, உன் நம்பர் கிடைக்காம இருக்குமா செல்லம். பார்வதிக்கு செல்லன்னு சொன்னதும் செம ஹாப்பி. அப்போ நீங்கள் நம்பர் கிடைச்சதும் உடனே கால் பண்ணியிருக்கலாம்ல. ஆதி, அது வந்து கால் பண்ணலான்னு தான் இருந்தேன், ஆனால் ஒரு தயக்கம். பார்வதி, ஓ அது சரி, எனக்கும் தயக்கமாக தான் இருந்துச்சு, ஆனால் நான் பண்ணல பட்டுக்குட்டி. ஆதிக்கு அதை கேட்டு சிரிப்பு வந்துருச்சு, ஆனால் பிடிச்சிருக்கு அவருக்கு. பார்வதி, ஏன் சிரிக்கிறீங்க, நீங்கள் மட்டும் எனக்கு செல்லமாக பேர் வச்சிங்கள, அதான் நானும். ஆதி, பிடிச்சிருக்கு. பார்வதி, எதை, உங்கள் செல்ல பேர் வச்சதியா. ஆதி, எல்லாமே தான் சொல்லி சிரிக்கிறாரு. பார்வதி, எல்லாமேனா. ஆதி ஹஸ்கி வயசில் சொல்லணுமா. பார்வதிக்கு அவர் ஹஸ்கி வயசில் பேசும், ஏதோ பண்ணுது. ஆமாம் சொல்லுங்கள். ஆதி, அது வந்து பார்வதி வந்து. ஆதி, முதலில் உன் கண்கள் பிடித்தது, பின்பு நீ என் கனவில் வந்து வந்து போகும் பின்பம் பிடித்தது, பிறகு நீ தடுமாறி விழும்போது உன்னுடைய வாசம் பிடித்தது, பிறகு நீ என்னை தவிப்பில் வாழ்த்தினாலும் அந்த ஸ்பரிசம் பிடித்தது, பின்பு நீ வாழ்க்கை முழுக்க வரப்போவதை கேட்டதும் என் உலகமே பிடித்தது, அதை விட உன்னை பிடித்தது. இப்பொழுது நான் சுவாசிக்க மறந்தாலும், இதய துடிப்பு துடிக்க மறந்தாலும், நான் உன்னை மறக்கவில்லை என் காந்த கண்ணழகி. பார்வதிக்கு இதை கேட்டதும் கண்ணில் கண்ணீர் வருது. என்ன போல இவரும் என்ன காதலிக்கிறார் போல. ஆதி மைன்வெஸ், இப்போவே ஐ லவ் யூ சொல்லிடுவேன், ஆனால் அதை மட்டும் உன் கண்ணை பார்த்து சொல்லணும்னு தோணுதுடி. பார்வதி, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, நீங்கள் இப்போ மட்டும் என் பக்கத்தில் இருந்தால் அவ்வளோதான் உங்களை. ஆதி, என்ன. பார்வதி, ஒன்றும் இல்லை, சீ போங்க. ஆதி, எதுவும் சொல்ல வந்த பாதி நிறுத்திட்ட. பார்வதி, அது வந்து நானும் உங்களை போல கவிதையில் சொல்லிட்டா. ஆதி, சரி சொல்லுமா. பார்வதி, நான் தடுமாறி விழும்போது தாங்கும் உங்கள் கரமாகும், பிறகு என் மானம் காத்த பிறகு நான் குழப்பத்தில் தஞ்சம் அடைந்து உங்கள் மார்பில் சாய்ந்த போது நீங்கள் தஞ்சம் அடைந்தவளை உங்கள் கரங்களால் அரவணைத்ததும் இல்லாமல் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொண்டீர்கள். உங்கள் இதய துடிப்பை கேட்டுக்கொண்டு இன்னும் சிறிது நேரம் தஞ்சம் அடையலாம் உணர்ந்த தருணம், அதன் பிறகு நீங்களே என் வாழ்க்கை என உணர்ந்தும், பிறகு நீங்களே என் கை கோர்த்தும், இனிமேல் என் வாழ்க்கையில் உங்களை விடவே கூடாது என எனக்குள்ளாரே சமாதானம் மேற்கொண்டேன். என் வாழ்வில் என் கூடவே வர தயாரா. ஆதிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ஷாக்கு, இவளும் என்னை போல காதலிக்கிறா போலன்னு செம்ம சந்தோஷம். பாரதி மைன்வெஸ், இப்போவே என் காதலை சொல்லணுன்னு தோணுது, ஆனால் உங்களை நேரில் பார்த்து சொல்லணும்னு என் நெஞ்சம் துடிக்குது. ஆதி, நீ இன்னும் ஃபுல்லாக உண்மையை சொல்லலையே. பார்வதி என்ன உண்மையு முழிக்கிறா. ஆதி, நீ சீக்கிரமாக எல்லாத்தையும் மறந்துடுவியா இல்லை நடிக்கிறியாடி. பார்வதி, தெளிவாக சொன்னால் தானே புரியும், எப்பவும் பெரிய ஞானி மாதிரி ஏதோ புரியாத மாதிரி பேசுறது. ஆதிக்கு அதை கேட்டது சிரிப்பு வருது, ஆனால் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, சரி நான் கவிதையை சொன்னதும் ஏதோ உங்களையும் சொல்லி ஸ்டாப் பண்ணி என்னது. பார்வதி மைன்வெஸ், இன்னும் இவர் மறக்கலையா. ஆதி, அதெல்லாம் மறக்க மாட்டேன். பார்வதி ஷாக், நான் மைன்வெஸில் பேசுறது எப்படி உங்களுக்கு. ஆதி, நீ எதயத்துக்குள்ளே எப்போவோ வந்துட்ட, அதனால் நீ மனசில் நினச்சாலும் எனக்கு கேட்கும். சரி அதை விடு, இப்போ சொல்லு. பார்வதி, அதான் மனசில் நினைக்கிறது கேட்கலாம், அதே போல் இதுவும் தெரிஞ்சுக்கலாம்ல. ஆதி, தெரிஞ்சாலும் உன் வாயில் கேட்கணும் போல் இருக்குமா, சொல்லு கொஞ்சம்.
பார்வதி மைண்ட் வேஸ் விடமாட்டார் போல். சரி சீக்கிரம் சொல்லிடலாம். ஆதி ஆமாம் விடமாட்டேன், சீக்கிரம் சொல். பார்வதி ஷாக்கு. ஆதி ஷாக்கெல்லாம் அப்புறம் ஆகிக்கும், இப்போ சொல்லுமா. பார்வதி நீங்கள் சொன்ன கவிதைக்கு நீங்கள் என் பக்கத்தில் இருந்தால் உங்களை கட்டி பிடிச்சிருப்பேன்னு சொன்னேன், வைக்கப்படுறோம். ரெண்டு பேரும் செம ரொமான்டிக் மூடில் தான் இருக்காங்க. ஆதிக்கு கொஞ்சம் வெக்கமாக தான் இருக்குது. அப்போ நான் சொன்ன கவிதைக்கு கிஃப்ட் கிடச்சிடுச்சு, சூப்பர். அதை சீக்கிரமாக நேரில் பார்க்கும்போது கொடுத்துரு. அதே போல் உன் கவிதைக்கும் கிஃப்டை நான் சீக்கிரமாக கொடுக்குறேன். பார்வதி நானும் எதுவும் தரல, நீங்களும் எதுவும் தர வேணாம். ஆதி உனக்கு கிஃப்ட் வேணுமோ வேணாமோ, நான் கிஃப்ட்டு வாங்க தயாராக இருக்கு செல்லம். பாருக்கு செல்லன்னு சொன்னது ஏதோ பண்ணுது, நேரில் பார்க்கும்போது முடிவு பண்ணிக்கலாம். ஆதி அப்போ வேணான்னு சொல்ல, நேரில் பார்க்கும்போது முடிவு பண்ணிக்கலான்னு தான் சொல்கிறேன். அப்போ எனக்கு டபுள் ஓகே. பார்வதி ஓகே ஓகேன்னு சொல்லி சிரிக்கிறான். ஆதி சரி சாப்பிட்டியா? பார்வதி ஆ சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஆதி ஆ சாப்பிட்டேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன்? பார்வதி நான் உங்களே நினச்சிட்ருக்கேன், நீங்கள்? ஆதி என்ன கேள்வி இது? உன்னை தவிர எப்போ யோசிக்கிறது, வேறு எதுவும் இல்லை செல்லம். அப்படியே ரெண்டு பேரும் காதல் மலையில் பேச்சை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. கதை போமா கதை போமான்னு அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் பய சொல்லிவிட்டு அவங்கவுங்க பெட்டில் அவங்க நினைவுகளோடு தூங்குறாங்க. இன்னும் அகிலா ரூம். புருஷோத்தமன் என்ன அகிலா, டைம் 11 ஆகுது, நீ இன்னும் தூங்காமல் இருக்க? நேற்று ஆதிக்கு பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் டென்ஷனில் தூக்கம் வரல. இன்றைக்கி என்ன அகிலா? அகிலா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதான் என் பையனுக்கு கூடி சீக்கிரம் மேரேஜ், அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. புருஷோத்தமன் ஆமாம் அகிலா எனக்கும் தான். எனக்கு ஒரு சந்தேகம், எல்லோரும் பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் முன்னாடி தான் ஜாதகம் பார்ப்பாங்க, நீ என்னை எப்போ பார்க்குற? அகிலா என்னை பொறுத்தவரை அவங்க ஜாதகத்தில் ஒரு துளி கூட தப்பு இருக்காதுங்க. புருஷோத்தமன் அதை எப்படி சொல்கிற அகிலா? அகிலா நான் வெனஸ்டே குறிச்சி பார்த்துட்டு வந்தேன்னு இல்லை, அங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. புருஷோத்தமன் அப்போது ஆதிக்கேற்ற பார்வதி வதான்னு நீ உடனே பொண்ணு கேட்டியா எதுவும் விசாரிக்காமல்? அகிலா ஆமாங்க, இல்லைனா நான் விசாரிக்காமல் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுவேண்ணா. ஆதிக்கு இந்த ஜாதகம் கூட ஃபார்மாலிட்டிக்கு தான், இந்த ஜாதகம் எடுத்து குருஜி பார்க்க போகிறேன். புருஷோத்தமன் அப்போ சரி அகிலான்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேர் தூங்க போகிறாங்க. இன் சாட்டர்டே ஃப்ரெஷ் மார்னிங். ஆதி அருண் அண்ட் விஷ்ணு நல்லா ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி ரெடி ஆகிட்டாங்க. ஷாம் ஆதி ரூமுக்கு வராரு, சேம் டைம் அருண் அண்ட் விஷ்ணு வராங்க. ஷாம் என்ன எல்லோரும் கிளம்பலாமா? விஷ்ணு ஆ போகலாம் ஷாம். அருண் முழிக்கிறாரு. ஆதி ஐப்ரோஸ் தடவிட்டுருக்காங்க. ஷாம் என்ன நின்றுட்டுருக்கீங்க, வா போகலாம். ஆதி அது ஒன்றும் இல்லை ஷாம், எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு ஆஃப்டர்நூன் வந்துடுறேன் ஆஃபீஸ்க்கு. விஷ்ணு அண்ட் ஷாம் எங்களுக்கு தெரியாமல் என்ன ஒர்க்கு? ஆதி அது ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண, உங்களுக்கு சொன்னால் புரியாது. டைம் ஆச்சு நான் கிளம்புறேன், பதிலுக்கு வெயிட் பண்ணாமல் கிளம்புறாரு. அருண் நானும் என் ஃப்ரெண்டை பார்க்கணும், சீக்கிரமாக நானும் போயிட்டு வந்தாரேன்னு சொல்லிட்டு இவரும் பதிலுக்கு வெயிட் பண்ணாமல் ஓடிடுறாரு. ஷாம் என்ன ரெண்டு பேரும் எதுவும் சொல்லாமல் எங்கே போகிறாங்க? விஷ்ணு தெரியலையே, சரி விடு நம்ம ஆஃபீஸ்க்கு போகலாம், அவங்க வந்ததும் கேட்டுக்கலாம். ஷாம் யோசிச்சுட்டே கிளம்புறாங்க விஷ்ணு கூட. ஆதி அருண் யாருக்கிட்டையும் சொல்லாமல் எங்கே போகிறாங்க? மலரும்